அண்ட் இந்த படத்துக்காக நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது நலன் குமாரசாமி அவர்களுக்கு. நன்றி சார். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பரத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் கேரக்டர்லாம் சொல்லியிருக்காரு, ஃபுல் கதை சொல்லுங்கள் அப்படின்னா ஃபுல் கதை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஸ்டின் வேணும்னு சும்மா கேட்டேன். ஏன்னா 10 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நம்ம இது வரைக்கும் கூப்பிடல, திடீர்னு இந்த படம் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க். புதுசாக கூப்பிட்றாங்க என்ன? ஸோ அப்பா அவர் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளையாக அழகாக அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட தான் போகிறதா இருந்தது. நலன் சார் தான் சொன்னார், ஒரு டஸ்கியான ஒரு ஆள் இதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட வந்தோம். ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து இன்னும் லைக் நார்மலாக ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருப்போம், ஒரு சைக்கோன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ, ஒரு பொறுக்கின்னு அந்த மாதிரி ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன ரெண்டு கேரக்டர்? வேறு வேறு மாதிரி ஆளுங்க மாறாட்டம் மாதிரியா? இல்லை இல்லை, ஒரே ஆள் தான், ஒரே காஸ்ட்யூம், ஒரே இது, பட் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ். ஹாலுசினேஷனா? மல்டிபிள் பர்சனாலிட்டியா? இல்லை டோட்டலாக. ஸோ இல்லை எல்லாத்துக்குமே நான் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னும் போது நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அண்ட் தேங்க்யூ சிவகுமார் சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஆஃப்டர் 10 ஃபிலிம்ஸ் இந்த ப்ரொடக்ஷன். அண்ட் சந்தீப் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னையும் மறக்க மாட்டார். நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தேன் அவருக்கு தெரியல. அவர் சைட்லேருந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துனே இருப்பார். ஒரு ஆக்டருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இன்னும் லைக் எவ்வளோ இன்புட்ஸ் நம்மக்கிட்ட வருது அப்படின்றத நம்ம பிரதிபலிக்க போகிறோம். ஸோ அதில் நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது இது இது ஓகே இது வேணான்ற லெவலில் அவ்வளோ க்ளீனாக எனக்கு இல்லை. சில எக்ஸ்பிரஷன் ஒரு வாட்டி சொன்ன இல்லை, இல்லை ஒரு 50% வச்சுக்கோங்க, அதில் ஒரு 25% வச்சுக்கோங்கலாம் சொல்லுவார். யோசிக்க வேண்டியிருக்கும், சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக நானே அந்த கேரக்டர் எடுத்து பண்ண விஷயங்கள். அண்ட் நன்றி டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டர் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம என்ன சொதப்பினாலும் என்ன நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷன் வச்சுருப்பாங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு. நிஜமே சில இது நான் பரத் கேட்டலாம் திட்டியிருக்கிறேன், டி ஏன்டா அந்த ஷார்ட்டை தூக்கி போட்டாங்கன்ட்டு. ஸோ படம் பார்க்கணும், ஹீரோ கம்ச மாதிரி எனக்கு காட்டல. அண்ட் ஜிபன் சார் தேங்க்யூ. ஏன் அது அந்த சீனுக்காக திருப்பி நிறைய ஒர்க் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு சீன் என்ன நான் பண்ண படங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்கிற ஒரு இது வந்து டேனியல் பாலாஜி சீனுக்கு வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன். ஹாரிஸ் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு மியூசிக் டைரக்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க.